தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கிரைம் டைரி நிகழ்ச்சியில் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே சமீபத்தில் தமிழகம் முழுக்க ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த இந்த PSBB பள்ளி சர்ச்சை விவகாரம் இன்னும் முழுமையாக மறக்கப்படலை. இந்த செய்தி மறக்கப்படுவதற்கு முன்னாடியே இன்னொரு ஒரு செய்தி பூதாகரமாக வெளியில் வந்திருக்குது. அதுதான் சென்னை பாரிமுனையில் பிரைம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற பெயரில் தடகள பயிற்சி மையத்தை நடத்தி வந்த நாகராஜன் அப்படிங்கிற நபர் மீது பல பெண்கள் அடுக்கடுக்கான பாலியல் அத்துமீறல் புகார்களை கொடுத்துருக்கிறாங்க. தற்போது அந்த நபரை கைது பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்கிய போது அதிகப்படியான தூக்க மாத்திரைகளை போட்டுக்கொண்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. யார் இந்த நாகராஜன், என்ன பண்ணார் அப்படிங்கிறத வாருங்கள் இன்றைய கிரைம் டைரி நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தமிழகத்தினுடைய ஒரு பிரபலமான தடகள பயிற்சியாளராக இந்த நாகராஜன் அவர்களை நம்மளால் சொல்ல முடியும். காரணம், இவர்கிட்டிருந்து பல முன்னணி தடகள வீராங்கனைகள் உருவாகி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே யாரும் மறுக்கல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பின்னணியை கொண்ட இந்த நாகராஜன் செய்திருக்கக்கூடிய செயல்கள் தான் இப்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இதை முதல்ல யாருமே நம்பலை. ஆனால் அதன் பிறகுதான் இதனுடைய பின்னணியை ஆராயும் போது பல பெண்கள், அதுவும் பள்ளி சிறுமிகள் கொடுத்த இந்த புகார்கள் அடிப்படையில் பார்க்கும்போது தான் இது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு பல பேரை புருவங்களை உயர்த்த வச்சிருக்குது. சென்னை பாரிஸ் கார்னரில் பிரைம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற பேரில் ஒரு தடகள பயிற்சி மையத்தை நடத்தி வந்திருக்கிறாரு இந்த நாகராஜன். இவர் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதன் காரணமாக அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பயன்படுத்தி சுங்கத்துறையில் டெபுட்டி சூப்பரிண்டாக பணியாற்றிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட இவருடைய பயிற்சி மையத்தில் கடந்த 10 வருடங்களாக வந்து சேரக்கூடிய மாணவிகள்கிட்ட பலவிதமான பாலியல் அத்துமீறல்களை தொடர்ந்து பல நாட்களாக பல மாதங்களாக பணி வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போது அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கூடிய புகார். சமீபத்தில் நடந்த இந்த PSBB பள்ளி சர்ச்சை விவகாரம் பூதாகரமான போது அந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இது போன்ற யாரேனும் பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாகி இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தொடர்பு கொண்டு சொல்லுங்கள் அப்படின்னு அரசு ரீதியாகவும் துறை ரீதியாகவும் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாச்சு. அந்த அறிவிப்பை பார்த்து தான் இப்போது மாணவிகள் பல பேர் இவர் மீது புகார்களை தைரியமாக கொடுக்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவர் மேலே கொடுக்கப்பட்ட புகார்கள் அடிப்படையில் இவர்கிட்டையும் விசாரணை நடத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதே போல் புகார் கொடுத்த மாணவிகளிடமும் விசாரணை நடத்த முயற்சி பண்ணாங்க. இந்த அடிப்படையில் இவர் மீது விசாரணை தொடுக்க முயற்சி பண்ணும்போது இதை விசாரித்த போலீஸாரிடமும் வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ கடந்த ஒரு 30 வருஷமாக ஒரு தனியார் தடகள பயிற்சியாளராக இருந்துட்டு வராரு. ஆனால் இவருடைய ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னா மாணவிகளை மட்டும் கரம் வைத்து அவங்கள ஓரங்கட்டக்கூடிய வேலைகளை பார்த்துருக்கிறார். அதாவது அவங்கள கார்னர் பண்ணி, அவங்கள மிரட்டி, அவங்கள ஏமாற்றி, அவங்கள பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறது அப்படிங்கிறத அவருடைய அல்டிமேட் எய்மாக இருந்திருக்குது. ஸோ எங்கே வந்து இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2013 ஆம் ஆண்டுலேருந்து 2020 ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இவர் சென்னையில் பிராட்வேல இருக்கக்கூடிய பச்சையப்பன் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் தான் இவருடைய இந்த சீண்டல்கள்லாம் கொஞ்சம் எல்லை மீறி அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. இது குறித்து புகார் செஞ்ச பெண் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே வந்து அந்த மைதானத்தில் பல பெண்கள்கிட்ட ஒரு பாலியல் அத்துமுறல் செய்யும்போது நான் அதை பார்த்துருக்குறேன், நான் தடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறேன், இதை குறித்து நான் உங்கள்கிட்ட புகார் பண்ணணும் அப்படின்னு நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கிறேன், ஆனால் இதுக்கப்புறம் எப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், இதுதான் லாஸ்ட் டைமு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் நான் நம்பினேன். ஆனால் இவருடைய அத்துமுறல் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்திருக்குது. ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து புகார் கொடுக்க முன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அவருக்குன்னு ஒரு தனி அறை ஒதுக்கியிருந்தாங்க. அந்த தனி அறையில் ஒரு பெண்ணோட, அதாவது பயிற்சிக்கு வந்த ஒரு பெண்ணோட தொடர்ந்து பாலியல் அத்துமுறலில் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு. அந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறாரு. இதை பற்றி நீ வெளியில் சொன்னோன்னா உன்னை இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது போல் வந்து மெடல்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த பெண்ணும் வந்து இதை வந்து தொடர்ந்து நம்மளால் மறைச்சி வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய பெற்றோர், அவருடைய தந்தை என்ன பண்ணாருன்னா, இது குறித்து தமிழ்நாடு தடகள சங்கத்தில் ஒரு புகாரை வந்து கொடுத்துருந்தார். ஆனால் அந்த புகாரை தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில் சரி கட்டியிருக்கிறாரு இந்த நாகராஜன். ஒரு கட்டத்தில் தன்னுடைய பிளானை மாற்றிருக்கிறாரு. அதாவது என்ன பிளானை மாற்றிருக்கிறாருன்னா, எல்லா பெண்களையும் நம்ம வந்து கார்னர் பண்ணுறோம், அதிலும் குறிப்பாக வசதியான பெண்கள், பணம் படைத்த பெண்களை கார்னர் பண்ணுறோம். ஏன்னா பொதுவாகவே இது போன்ற ஒரு விளையாட்டு பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண வசதி இருக்கிறவங்க நிறைய பேர் முன் வருவாங்க, நடுத்தர ஏழை குழந்தைகளும் வருவாங்க. ஸோ பணம் வசதி படைத்த பெண்களை நம்ம டார்கெட் பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு வகையில் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா நடுத்தர ஏழை மாணவிகளை, ஏழை பெண்களை கார்னர் பண்ணுறாரு.
ஸோ இப்படி தான் ஏழை பெண்களை கார்னர் பண்ணி அவர்களை தன்னுடைய பாலியல் இச்சைக்கு உட்படுத்தி தொடர்ந்து ஏமாத்தி மிரட்டி வந்திருக்கிறாரு இந்த நாகராஜன். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை டார்கெட் பண்ணுறாருன்னா அந்த பெண்ணை வந்து ஒரு மாத கணக்கில் தன்னுடைய கஸ்டடிக்குள்ளேயே வச்சுக்கிறது, மாத கணக்கில் அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துவது அந்த பெண்ணை, அதன் பிறகு அந்த உறவுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து அதை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து மிரட்டுறது. நீ வெளியில் சொன்னா இதெல்லாம் நான் வெளியில் விட்டுருவேன், உன்னுடைய மானத்துக்கு உன்னுடைய குடும்பத்துக்கே இது வந்து இது மிகப்பெரிய ஒரு களங்கமாயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயசு பெண்ணை வந்து பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி அதை ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்திருக்கிறாரு. இதை பார்த்து அந்த பெண்ணு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெண்ணு வேறு வழி இல்லாமல் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, தற்கொலை தான் வழின்னு நினச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு தற்கொலை அந்த பெண்ணு மீட்கவும் பட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ஒத்துழைச்சிங்க அப்படின்னா நான் உனக்கு இந்திய லெவலில் வந்து நான் உனக்கு வந்து முக்கியமான விளையாட்டு போட்டிகளை வந்து நான் பங்கு பெற சேரேன், உன ஒரு மிகப்பெரிய வீராங்கனையாக மாற்றிடுறேன் அப்படின்னு ஆசை வார்த்தைகளும் காட்டியிருக்கிறாரு இந்த நாகராஜன். அப்படி நீ என்னை பற்றி வெளியில் சொல்லிட்டே அப்படின்னா உன் மேலே பிளாக் மார்க் பண்ணிடுவேன், உன்னை ஒரு மோசமான நபராக நான் வெளியே சித்தரிப்பேன் அப்படின்னு மிரட்டவும் செஞ்சுருக்கிறாரு இந்த நாகராஜன். ஒட்டுமொத்தமாக இவர் மீது புகார் கொடுத்திருக்கக்கூடிய நபர்களினுடைய விவரங்களை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இந்த நாகராஜனால் பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட சராசரியாக 100 பேருக்கு மேலே இருப்பாங்க அப்படின்னு அவனால் கணிக்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு நடமாடும் மெடிக்கல் ஷாப்பாகவே திகழ்ந்திருக்கிறாரு. எப்போதுமே அவர்கிட்ட வந்து காண்டம்ஸ் இருக்கும், கருக்கலைப்பு மாத்திரைகள் இருக்கும், ஊக்க மாத்திரை இருக்கும் போன்ற விஷயங்களை கையிலே வச்சுட்டு தெரிஞ்சிருக்கிறாரு இந்த நாகராஜன். தன்னோட ஒத்துழைக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாவட்ட அளவில் மாநில அளவில் இவர் வந்து கொண்டு போகவும் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் இப்போது வெளியில் வந்திருக்குது. குறிப்பாக தன்னிடம் பயிற்சிக்கு வரக்கூடிய மாணவிகள்கிட்ட எது போன்ற அத்திமுறல்களை அவர் இன்டைரக்டாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து மாதவிடாய் காலகட்டத்தில் விளையாட முடியாத ஒரு சூழ் உருவாகலாம், உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம், அந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ தன் கீழ் விளையாடக்கூடிய இந்த மாணவிகளுடைய மாதவிடாய் டேட்டை குறிச்சிக்கிறது, அவங்களுக்கு எப்போல்லாம் டேட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் அவர்கள்ட்ட அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட இது போன்ற காலகட்டங்களை நம்ம உடல் உறவு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கிட்டோம்னா உனக்கு குழந்தை பிறக்காது, கருக்கலைப்பு ரொம்ப எளிமையாக நடந்துடும் அப்படின்லாம் ஆசை வார்த்தையை கூறி மிரட்டி அவங்கள அந்த குறிப்பிட்ட டேட்டில் மட்டுமே செக்ஸ் வச்சு துன்புறுத்திருக்கிறாரு இந்த நாகராஜன். இது குறித்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை சார்ந்த ஒரு பிரபல பத்திரிகையாளர் ரகு அப்படிங்கிறவர் ட்விட்டரில் பதிவுகளை இதை பற்றி போட்டிருந்தார். மிக குறிப்பாக பல ஆண்டுகளாக தன்னிடம் வரக்கூடிய மாணவிகளை பாலியல் இச்சைக்கு உட்படுத்துவது, அவர்களை மானவங்கப்படுத்துவது, அவர்களை மிரட்டுவது, ஏமாற்றுவது போன்ற பல விஷயங்களை ஈடுபட்டு அவங்க வாழ்க்கையே சீரழிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த ட்விட்டரில் போட்டிருந்தாரு. இது குறித்தான ஆதாரங்களையும் அவர் வந்து பதிவிட்டிருந்தாரு. பல முக்கிய தமிழக தலைவர்களையும் அந்த ட்விட்டர் பக்கத்தில் டேக் பண்ணியிருந்தார். இவர் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது நானே இவரை பற்றி தெரியாமல் இவரை நான் வந்து என்னுடைய சேனலுக்காக இன்டர்வியூ பண்ணியிருந்தேன், இவரோட தடகள பயிற்சியை பற்றி நான் கேட்டிருந்தேன், அதன் பிறகு இந்த வீடியோஸை பார்த்த நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா என்னங்க இவரை போய் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க, இவர் ஒரு மோசமான ஒரு கரப்டட் பர்சன்ங்கிறது தெரியாதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ தான் நான் இவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன், இவர் மீது வந்த புகார்களை வந்து நான் வந்து கண்காணிக்க ஆரம்பித்தேன். வயது வித்தியாசமே இல்லாமல் ஒரு 13-14 பெண்கள் வயது பெண்களை தொடங்கி கிட்டத்தட்ட 25-26 வயது பெண்கள் வரைக்குமே எந்த விதமான வயசு வித்தியாசமே பார்க்காம பெண்களை வெறும் காம பொருளாக மட்டுமே பார்த்துருக்கிறாரு இந்த நாகராஜன் அப்படிங்கிற விஷயம் இப்போ வெளியில் தெரிய வந்திருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே சமயம் இது போன்ற புகார்கள் கொஞ்சம் அதிகமாக வந்த காலகட்டத்தில், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி வந்த காலகட்டங்களில் அவர்கிட்டயே இது குறித்து கேட்கும்போது, அதாவது நாகராஜன் கிட்டேயே கேட்கும்போது, இல்லைங்க இதெல்லாம் சுத்த பொய்யான ஹம்பக்கான விஷயங்கள், நான் வந்து பல மாணவிகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால ஒழுங்காக இல்லைனா வெளியேற்றிடுவேன், ஸோ வெளியில் போனவங்க தான் இது போன்ற புகார்களை மேலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னுமே என்கிட்ட 1000க்கும் அதிகமான மாணவர்கள் தான் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவர்கள்ட்டெல்லாம் போய் கேட்டு பாருங்கள் அப்படின்னு தன்னுடைய நேர்மையினை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நாகராஜன். ஆனால் அப்படி நேர்மையாக இருக்கக்கூடிய நபர் இப்படிப்பட்ட புகார்கள் அடுக்கடுக்காக வெளியில் வந்தபோது தூக்க மாத்திரை போட்டு ஏன் மருத்துவமனையில் படுக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு முன்னாடி எழுது. ஸோ பாதிக்கப்பட்ட வீராங்கனைகள் கொடுத்த புகார்களின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழே இவர் மீது புகார்கள் வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. வர இருக்கக்கூடிய 11ஆம் தேதி வரைக்கும் இவர் நீதிமன்ற காவலை வைக்கும்படி போக்சோவினுடைய நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கிடையில தான் இவரை போய் நம்ம கைது பண்ணலாம்னு அப்ரோச் பண்ணும்போது பல தூக்கு மாத்திரைகளை போட்டுக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு இந்த நாகராஜன் அப்படிங்கிற நபர். அவருடைய உடல்நலம் சரியான பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவரை உட்படுத்த முடியும், இன்னும் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க காவல்துறையினர். இதனிடையே இதே பயிற்சியாளர் நாகராஜனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்னும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள்
பின்வரக்கூடிய எண்ணுக்கு உங்களுடைய புகார்களை வந்து வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம் அப்படின்னு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் குற்றத்தடுப்பு பிரிவினுடைய துணை ஆணையர் ஜெயலட்சுமி அவர்கள் ஒரு தொடர்பு எண்ணையும் கொடுத்துருக்கிறாங்க. அந்த தொடர்பு எண்ணை நீங்களும் நோட் பண்ணிக்கலாம். 944477222 என்ற ஒரு பிரத்யேக தொடர்பு எண்ணை கொடுத்துருக்கிறாங்க. இந்த தொடர்பு எண்ணில் போய் நீங்கள் உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜெயலட்சுமி அவர்கள். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது போன்று இன்னும் எத்தனை புகார்கள் வரப்போகிறது, இன்னும் எத்தனை நாகராஜன்களும் ராஜகோபாலன்களும் ஒளிந்திருக்கிறார்கள் என்று. நன்றி. மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். வணக்கம்.